என்னுடைய பேர் சாயா சிங். நான் தருமபுரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். வருஷ வருஷம் நாங்கள் விழுப்புரம் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணுவோம். ஏன்னா வருஷத்தில் இந்த 3-4 நாள் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ கவலை இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு இங்கே வந்து எங்கள் ஊர் சொந்த ஊர் திருவிழா மாதிரி நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து மிஸ்கு வாக்கம் இந்த 2024 யார் வின் பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். 2013 நான் தான் மிஸ் போக வின் பண்ணியிருந்தேன். தருமபுரி டிரான்ஜெண்டர்லேயே ஃபர்ஸ்ட் திருநங்கை நான் தான். அதனால ரொம்ப ஆவலா இருக்கு. இந்த வருஷம் யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இல்ல, போன வருஷம் நாங்க வரல. ஆமா, கோயிலுக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டு. நாங்க ஒரு 15-16 வருஷமா வந்துட்டு இருக்கோம். ஆமா, கண்டிப்பா வருஷ வருஷம் எப்பயுமே அந்த கூத்தாண்டவருக்கு நாங்க வேண்டுதல் நிறைவேற்றி எங்களுக்கு கொடுக்கணும். நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். அது இல்லாமல் இப்போ ரொம்ப பெயின் பிரச்சனைனா வெயில் ரொம்ப இருக்கு தமிழ்நாட்டில். நல்லா மழை பெஞ்சி எல்லா விவசாயிகள்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கணும்ட்டு மக்களுக்காகவும் எங்களோட பர்சனல் கொஞ்சம் பிரச்சனைகளுக்காகவும் தாலி கட்டி தாலி இருப்போம் கூத்தாண்டவர்கிட்ட. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. பேசிக்கா சொல்லணும்னா நல்ல புரிஞ்சுக்கணும், நல்ல மனசு இருக்கணும். உங்களுக்கு குழந்தை இல்லை அது இல்லைன்ட்டு வெறுக்காம நல்லபடியா மனசு புரிஞ்சு நடந்துக்கினா போதும். கண்டிப்பா. இது எப்படி சொல்றதுன்ட்டு எனக்கு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா பொதுவாகவே பெண்களுக்கு ஆகட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு ஆகட்டும் ஒவ்வொரு விஷயம் நியூஸ்ல கேட்கும் போது பயமா இருக்கு. எந்த சமூகத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், இப்ப இப்படி இருக்குன்னா இன்னும் பிற்காலம் ரொம்ப மோசமா இருக்குமோ அப்படின்ட்டு. இப்போ எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, யார் வின் பண்ணாலும் சரி அவங்களுக்கு வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு நல்ல ஒரு சட்டம் வரணும். அது மாதிரி இன்னொரு டைம் பண்றதுக்கு ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும் பெண்கள் ஆகட்டும் திருநங்கைங்களுக்கும் தான் அந்த மாதிரி யாரும் முன் வரக்கூடாது. அதுக்காக ஒரு நல்ல சட்டம் போடணும். தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன்.